சபை எழும்புனையா, நம்ம சபையில் கர்த்துடைய ஆட்சி வரணும். ஆமென். மனுஷ ஆட்சி இல்லையா? ஒரு நிமிஷம் எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? அழலாமே கொஞ்ச நேரம். Let's go by Holy Spirit. எப்படின்னா ஜெபம் பண்ணீங்க என்ன சொல்லுங்க. ஐயா உங்களால் முடியலன்னா மேலே உட்காந்து தப்பு இல்லை, யாருக்கெல்லாம் முடியல நின்றுக்குங்க. எந்த ஸ்தாபனம் நடத்தக்கூடாது, எந்த பணம் கொடுக்குற நடத்தக்கூடாது, மந்த்லி சப்போர்ட் கொடுக்குற நடத்தக்கூடாது, எந்த கவர்மெண்ட் என் சபையை நடத்தக்கூடாது, என் பொண்டாட்டி என் சபையை நடத்தக்கூடாது, என் பிள்ளைங்க நடத்தக்கூடாது, நான் நடத்தக்கூடாது. என் சபையை நீ நடத்தணும், உங்களுடைய வேலைக்காரன் நான், இந்த தரிசனம் படி நான் ஊழியத்தை செய்யணும்ப்பா. ஏவே சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கய்யா, அழுங்க அழுங்க, பண்ண தப்புக்காக மனம் திரும்புங்க. என் சபையின் எல்லையெல்லாம், நான் வசிக்கிற எல்லையெல்லாம் உங்களுடைய ஆட்சி வரணும்யா, ஆட்சி வரணும்யா. பாஸ்டர் இன்னைக்கு அழுங்க, நாளைக்கு சிரிப்பீங்க, நாளைக்கு உங்க ஊழியத்துல சந்தோஷமா சிக்கி சிரிப்பீங்க. இன்னைக்கு அழுது ஒப்பு கொடுங்க, டாடி இவ்வளவு நாள் நான் என் இஷ்டத்தை போல ஊழியம் செய்தயா, என்ன மன்னிங்கப்பா. உன் சித்தத்தை அறிந்து ஆண்டவரே ஒரு ரூபாய் எனக்கு வரணும்னாக்கா அந்த ஒரு ரூபாய் அது உங்க ஆட்சினால தான் வரணும்யா. யாரும் எனக்கு வரக்கூடாதப்பா, என் ஊழியத்துக்கு தடையா வரக்கூடாதப்பா, தேவையில்லாத உபதேசங்கள் வரக்கூடாதயா, தேவையில்லாத ஆட்சிகள் என் சபையில வரக்கூடாதயா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன மன்னிங்கப்பா ஏசப்பா, என்ன மன்னிங்கப்பா. ஊரி மனரே குடும்பத்தின் தலைவர் நீங்க தான்பா, என் குடும்பத்தின் தலைவர் நீங்க தான்பா. நான் உங்களை விட்டு நான் தூர போக மாட்டேயா. மனுஷனை நம்பி 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 ஏமாத்தினது போதும்ப்பா, என்ன கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய தடவை ஏமாத்திட்டாங்கப்பா. ஐயோ அவளை நம்பி 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 மோசம் போயிட்டாயா, என்ன மன்னிங்கப்பா. சில ஸ்தாபனங்களை நம்பி மோசம் போயிட்டேன், என்ன மன்னிங்கப்பா. சில விசுவாசிகளை நம்பி மோசம் போயிட்டயா, என்ன மன்னிங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, என் சபையை கமிட்டி நடத்தக்கூடாது, என் சபையை எந்த பிழிவாரம் நடத்தக்கூடாது, என் சபைய என் சபைக்கு ரத்தம் சிந்தின இயேசு ராஜாத்தை அழகை செய்தோம். Thank you my Lord. Hey. Thank you my Lord. அழியும் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட ஏற்றனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் அழியாவும் வார்த்தை சொல்ல அப்பா, அழியாத உன் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. எல்லாரும் சமையலாம், வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே.
எஜமானனே சேவைக்கா என்னை அழைத்தீ எஜமானனே எஜமானனே அப்பா என்னை எந்த ஸ்தாபனமும் அழைக்கல அப்பா என்னை எந்த ஊழியக்காரன் அழைக்கல ஊழியத்துக்கு எந்த குடும்பமும் என்னை அழைக்கல என் அப்பாவோ என் அம்மாவோ என்னை ஒழித்துக்கு அழைக்கல இந்த உலகம் என்னை அழைக்கலப்பா ஏன் என்னை நானே அழைத்து கொள்ளையா என்னை அழைச்சவர் நீங்கப்பா உமக்கு நான் உண்மையா இருப்பையா உன் அழைப்புக்கு பாத்திரமாய் நான் விளங்குவேன் என் முன்னாடி போங்கப்பா மாம்சத்தின் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி ஆவின் உற்சாகத்தில் மனோ தைரியத்தோட சத்தியம் நிறைந்த ஒரு மனதைய அப்பா நினைவுகளை எனக்கு தாங்கப்பா மனுஷனை நம்பி அல்ல உண்மையே நம்பி மனுஷனை நம்புவது உன் வழிக்கு பாதத்துக்கு கண்ணியை விளைவிக்கும் என்று வசனம் சொல்லுது நான் மனுஷனை நம்ப மாட்டாப்பா நான் மனுஷனை நம்ப மாட்டேன் உண்மையே நம்பி ஊழியம் செய்வேன் என் முன்னாடி வாங்கப்பா இயேசுவின் நாமத்தை நஜி நல்லபிதாவே சந்தோஷமா இருக்கீங்களா எதென்ன கர்த்தர் உங்களோடு இடைப்படுறாரா இஸ் லார்ட் ஸ்பீக்கிங் டு யூ உங்களை இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கொண்டு வரது காலையில இருந்து போராட்டமா இருந்துச்சு நான் பிரசவம் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனா விடுதலை இருக்கல எனக்குள்ள விடுதலை இருக்கல இப்பதான் மத்தியான செஷன்ல தான் எனக்கு விடுதலையா மாறியது எனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் ஃபர்ஸ்ட் செஷன்ல அமக்களமா இருக்குங்க என்னால முடியல இன்னைக்கு காலையில இத்தனைக்கு அவ்வளவு ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோட காலையில நைட் இந்த இடத்துல எல்லாம் வந்தோம் வந்து ஜெபம் பண்ணி I could not, and the free move I would teach me. And I now, afternoon session, after one day, what I don't know, but I have a Josh. You can see the difference. Okay. And then, seasons, understanding times and seasons. Amen? It's very important. Yeah, that's it. But, you know, how do you know? புதுசா ஒரு ஊழியக்காரங்க வந்து இங்க ஊழியம் செய்யணும்னா இந்த மாதிரி ஏரியால இட்ஸ் நாட் ஈஸி சொல்லுங்க புரியுதா உங்களுக்கு இங்க வந்து உங்களோட உங்க இதுக்கு வந்து உங்க ஹார்ட் டச் பண்ற அளவுக்கு பேசணும்னா அவ்வளவு சுலபமா முடியாது அதுக்குதான் நான் என்னோட மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கெல்லாம் சொல்லுவேன் நான் வரணும்னாக்கா அட்லீஸ்ட் ரெண்டு மூணு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க புரியுதா ஆயத்த போடும்போது நோட்டீஸ்ல கூட கர்த்தருடைய நாமந்தான் மகிமை அடர்ந்தோம் சொல்லுங்க அந்த டே ஒன்ன்ற அந்த ஃபிக்ஸ் ஆகுதுல்ல அந்த ஃபிக்ஸ் ஆன நிமிஷமே அந்த இன்விடேஷன்ல கூட போட்டோ தரித்திரம் எதுவுமே இல்லை சொல்லுங்க கர்த்தர் ஒருவர் தான் மகிமை அடையணும் அதுதான் என்னுடைய வாஞ்சு அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் வச்சுட்டு வரேன் மனுஷன் கனம் படுத்துறதெல்லாம் தேவை என்னை புகழ்றது உங்களை புகழ்றது எனக்கும் பிடிக்காது கத்தரோடு தான் பாருங்க இப்போ ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் உங்கள் ஃபேஸ்லலாம் ஐ கேன் சீ த சேஞ்ச் ஒரு மாற்றத்தை ஒரு இதை நான் பார்க்குறேன் மேன் சரி எனிவே போலாமா இன்னொரு எனக்கு இன்னொரு 1:30 சொன்னேன் இப்போ 3:30 ஆல்ரெடி 1 hour இட்ஸ் ஓகே சொல்லையா 1 hour நெக்ஸ்ட் இன்னும் ஃபுல் ஆட்டோ பாம் தா ஃபுல் டைம் பாம் ஆட்டோ பாம் நியூக்ளியர் பாம் எல்லாம் பில்டிங் ஓடியதுல என் மனசு ஒடிஞ்ச போதையா என்ன சொல்றது அப்பா உக்காந்திக்க பின்னாடி தெரியல தேங்க்யூலா சாரி நம்முடைய இன்னைக்கு நிறைய சபைகள் வந்து கமிட்டி நடத்துறாங்க ஹலோ ஐயா அம்மாவா இல்லையா கமிட்டி நடத்துறாங்க டயசிஸ் நடத்துது ஸ்தாபனங்கள் நடத்துது யார் யாரோ இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தேனாக்கா நான் சொல்றது என்ன பண்ணும் நீ கேக்கு இப்படி தான் இந்த 20 நூற்றாண்டுடைய சபை இருக்கு
அப்படி இல்லை, அப்படி இல்லை, அது ராங், அது தப்பு. நம்முடைய சபை ஆண்டவர் தான் நம்மளை நடத்தணும். அப்போ இவ்வளோ பேர் ஊழியர்கள் இருக்கீங்க, உங்களை உங்கள் ஸ்தாபனம் ஊழியத்துக்காக அழைச்சிதா அல்லது உங்களை கர்த்தர் அழைச்சாரா? ஏன் இயேசு அழைத்த அழைப்பை எதுன்னு போயிட்டு மனுஷனுக்குள்ள வச்சுட்டுக்கிறீங்க? உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நேற்று கொஞ்சம் மழை வந்துச்சு. யாரோ சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க வரும்போது மழையை எடுத்துட்டு வந்துட்டீங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஏமேன். எனிவே சும்மா சொல்றோம், அப்படி நாங்கெல்லாம் பாவீங்களா அப்படின்னும் ஒத்துக்க முடியாது. நாங்களும் சரி ஓகே லெட்ஸ்காம். இந்த ஐயா எனக்கு ரொம்ப விஷயமா தெரியும், பெங்களூர்ல நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வந்துருக்காரு. ஓகே, இன்னைக்கு பார்க்கறதுல மறுபடியும் சந்தோஷம். ரைட், குட். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டேட்டா, இதை நீங்கள் கவனிக்கணும். எப்படி சப காலங்கள் மாறுது, சீசன்ஸ். ஓகே, ஒவ்வொரு 500 வருஷமும், இது சரித்திரத்தில் பைபிளில் இல்லை, பைபிளில் ரெஃபரன்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. ஓகே, பைபிள் 96 வருஷத்தில் எழுதி முடிக்கப்பட்டது. சொல்லுங்கள் ஐயா, யோவான் எழுதுகிற கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், அதுக்கு மேலே எந்த புஸ்தகத்தையும் அது மேலே எழுதியிருக்கிறாங்க. வேறு வேறு அப்போஸ்தலர்கள் சீஷர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, சேர்க்கப்படலை, சரியா? ஆனால் இந்த நம்மக்கிட்ட இருக்கிற பைபிள் 66 புஸ்தகத்தில் கடைசி புஸ்தகம் எது வெளிப்படும், அதுதான் கடைசியாக எழுதின புஸ்தகம். 96 வருஷத்தில் பத்ம தீவில் யோவானால பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி அதை எழுதுகிறாங்க. ஓகே, ஒவ்வொரு 500 வருஷத்துக்கும் சபையில் ஒரு விதமான சேஞ்சஸ் உண்டாச்சு. பாருங்க என்ன உண்டாச்சுங்க, சேஞ்சஸ். தமிழ் என்ன சொல்ல, சேஞ்ச், மாறுதலா, மாற்றம். ஓகே, எவ்ரி 500 இயர்ஸ் ஒரு மாற்றம் உண்டாச்சு. ஓகே, முதல் மாற்றம் 0 எடுத்துட்டா 500 வருஷம், கிபி 500 வருஷம் மட்டும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்துலேருந்து 500. ஐயா ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பேன். ஓகே, இது நீங்கள் எழுதாதீங்க, உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் நாளைக்கு. நீங்கள் கேட்டுங்க, சில பாயிண்ட் வசனங்கள்லாம் சிலது இருக்காது, நான் அப்போ சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதிக்கிங்க. இப்போ இதை நீங்கள் கவனிச்சுருங்க. எல்லாருக்கும் என் தமிழில் நோட்ஸ் இருக்குது, அதை நான் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணேன், தப்பு தான் மன்னிச்சிருங்க, என் தமிழ் வராது. ஏன்னா தேடி தேடி எல்லோரும் கொடுத்து கொடுத்து ஏமாந்து ஒருத்தர் கூட பண்ணல. சரி, நானே முயற்சி எடுக்கணுன்னு நான் தமிழில் இங்கிலீஷ்லேருந்து நானே எழுதின புக்கு, அதில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒருத்தரை டைப் பண்ண வச்சு, அதை இன்னொருத்தரை வச்சு கரெக்ட் பண்ண வச்சு, அதில் பிழைகள் இருக்கும். சொல்லுங்கள், நீங்கள் பெருசாக நீராதீங்க, பிழைகள் இருந்தால் நீங்கள் கரெக்டர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இது தப்பு இருக்குதுன்ட்டு, நான் ஏற்றுக்கிறேன், நெக்ஸ்ட் இதில் கரெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு அந்த புக் கொடுக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட்கோ. 0, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புலேருந்து எடுத்துக்கிட்டாங்க 500 வருஷம் மட்டும், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் லீடர்ஷிப், யாருடைய லீடர்ஷிப், தலைமைத்துவம் அபிஷேகத்தினாலும், ரெண்டாவது வல்லமையினாலும் சுவிசேஷமானது பரவிச்சு. சொல்லுங்க, என்ன பரவிச்சுங்க? வல்லமையினாலும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நீங்க கவனிச்சிருங்க. முதல் 500 வருஷம் சரித்திரத்திலேயே என்னைக்குமே நடக்காத சுவிசேஷம் ஒன்றும் நடந்திருக்கு. சொல்லுங்க, இதை மைண்ட்ல வச்சுங்க, உங்க ஊழியத்து இன்னும் வல்லமையா செய்யணுமா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ வருஷங்க? 500 இயர்ஸ். பவுல் வந்தார், சிவஜெயம் செய்தார், தீமோத்தேயு வந்தார், இப்படி பல ஜெனரேஷன், 5 வரலையும் தியாகம் பண்ணி இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுசும் கொண்டு போயிருக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கு ஒரு கைத்தட்டலாமா? நல்லா கைத்தட்டுங்களா? என்ன? ஓகே, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. சில பேர் சொல்லலாம், சில பேர் மட்டும் இருக்கு, அது முக்கியமான லீடர்ஸ். ஆனா எத்தனையோ விசுவாசிங்க உயிரை பணயமா வச்சு, யாரை எதை வச்சு, உயிரை பணயமா வச்சு அவங்க வீடுகளில் ஆராதனை நடத்திருக்கிறாங்க. உயிரை பணயமா வச்சு அப்போஸ்தலர்களையும் சிஷ்யர்களையும், சிஷ்யர்கள்லாம் என்ன சொல்ல, சீஷர்கள்ல சீஷர்களையும் வீட்டில் தங்க வச்சிருக்கிறாங்க. ஏன் உயிரை பணயமானா, முதல் 300 வருஷம், கிளீனாக கவனிங்க, முதல் 300 வருஷம்
யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், அதுவும் யூதரை காட்டிலும் கிறிஸ்தவங்களுக்கு அதிகமான உபத்திரம் நடக்கப்பட்ட வருஷங்கள் அது. இயேசு கிறிஸ்துவை யாரானா வாயில சொன்னாங்கன்னா, இவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றான்னு சொன்னான்னா, அவனை உயிரோடவாகவோ அல்லது பணமாகவோ பிடிக்கணும். இப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் திருவண்ணாமலையில் வந்துச்சேன்னா, இப்போ அம்மாங்கிறாங்களே உங்கள் வீட்டுக்கு, அவங்க அவங்க வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்ன சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து போனேன்னு அப்படி தெரிஞ்சிச்சேனாக்கா அவங்க வீட்டை வந்து முத்திரை வச்சிருவாங்க. சரியா? நீங்கள் நெட்டில் போயிட்டு இன்டர்நெட்டில் மேட்டின் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணுங்க. ரத்த சாட்சியாக கர்த்தருக்கு மறிச்சுங்க. அப்படி மறிச்சுங்க முதல் 500 வருஷத்துல தான். இந்த 500 வருஷமும் ரத்தம் ஆறு என்ன ஆறுங்க? யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைங்க, பின்னாடி வந்த சபையார். எதுக்காக ரத்தம் சிந்தாங்க? ஒரே ஒரு வார்த்தை, சுவிசேஷம். சுவிசேஷ பணிக்காக தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க இயேசுவை ஆராதனை பண்ணதுனால எத்தனையோ ஊழியக்காரர்ல உயிரோடு எரிச்சிருக்கிறாங்க. ஒன்னொன்னும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிருந்தீங்க. இந்த பைபிள் நான் எடுக்கிறதுக்கு யோக்கியல நீங்க. உங்க பைபிளுக்கு தான் பழைய பைபிள் தாங்க, பழைய பைபிள், பழைய காலத்து பைபிள். இதெல்லாம் புது காலத்து பைபிள். லைஃபே மாறி போச்சு, சபையின் பைபிளே மாறி போச்சு. பாருங்க, கொடுங்க அந்த பைபிள். ஆ, இதை எடுத்துக்கிறேன் ஐயா. அது பைபிள் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்கும். நீங்க வரங்களே, இது என்னென்ன கலருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிளாக்கு, ரெட்டு, உள்ள ஒயிட். ஏன் இந்த கலரை கோட் பண்ணா என்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு ஏவுதல் வந்தது, அது உண்மையா இருக்குமோன்றதை நீங்க செக் பண்ணீங்க. சரியா? இந்த கருப்பு நம்முடைய பாவத்தை குறிக்கிறது, ரைட்டா? இந்த ரெட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. இந்த ரத்தத்தினால கழுவப்பட்டா உன் உள்ள என்ன மாறும்? கரெக்டா? இந்த ரத்தம் இன்னொன்று கவனிச்சிடுங்க, இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமல்ல, பவுலுடைய ரத்தம் இருக்கு, பேதுருடைய ரத்தம் இருக்கு, 12 சீடருடைய ரத்தம் இருக்கு. அவன் பின்னாடி வந்த இந்த ஆதி சபைன்னு சொல்லினேங்கிறல்ல, காலையிலேருந்து ஆதி சபை, ஆதி சபை, அந்த ஆதி சபையின் ரத்தம் இருக்கு. ஆதி சபை மட்டும் இல்லை, ஓகே, கடைசியா யாரு நம்ம இந்தியாவில் செத்தான் கத்திற்காக? இல்லை இல்லை, கடைசியா இப்போ ரீசெண்டா யார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரிசால கிரஹன் ஸ்டெயின்ஸ் ஜனவரி மாதம் 1999 அவரை உயிரோடு என்ன பண்ணாங்க? அது நமக்கு எல்லாம் தெரிந்தது. தெரியாதது எத்தனையோ ரத்த சாட்சி நம்ம இந்தியாவில் இருக்கு. சரியா? அந்த ரத்த சாட்சி தான் இந்த ரெட் கலர். புரியுதா? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இதை நம்ம எடுக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கிறோமா இல்லையா? Am I worthy to take that Bible in my hand and to preach it? இதை எடுத்து பிரசங்கம் பண்ற யோகியத்தை நமக்கு இருக்கா? உங்க ரத்தத்தை சிந்தி இந்த பைபிள் நம்ம கொடுத்துருக்கிறார். காலைல ஒரு வசனம் சொன்னேன், நீங்க எல்லாம் நிறைய பேர் வரல காலையில. அந்த 2 கொரிந்தியர் 6:10 Yet sorrowful, but making many rejoice. துக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அநேகர் என்ன பண்றோமா? அவங்கெல்லாம் எப்படி துக்கப்பட்டாங்க தெரியுமா? சொல்லிட்டா உடனே சொல்லிட்டாங்க உங்களுக்கு. ஒரே ஒரு ஆளை சொல்ற மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்காதீங்க. 3 அதிகாரத்தில் பெர்கமன் சபைக்கு அவர் பேசுறாரு, எனக்கு பிரியமான அந்திப்பா,
கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருன்னா, எனக்கு பிரியமான அந்திப்பான் போட்டிருக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவன் கர்த்தருக்காக மறித்த காலத்தில் எனக்கு உண்மை உள்ளவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த சபையில் இருந்திருக்காங்கன்னா ஆண்டு இருந்த சபையை குறித்து அதுதான் ஒரு நல்ல சாட்சி அந்த பெருகும சபைக்கு. இந்த அந்திப்பா யார் தெரியுமா? ஏன்னா குடி வேலை செய்கிறவனே இல்லை பேதுர் மாதிரி மீன் பிடிச்சவன் இல்லை, அவன் ஒரு டென்டிஸ்ட், பல்லு டாக்டர். சொல்லுங்க, என்ன டாக்டருங்க? பல்லு டாக்டரை இயேசுவை ஏற்றுக்கிட்டு அந்த பெருகும சபைக்கே அவர் தான் பாஸ்டர். சொல்லுங்க, புரியுதா? சபையை நடத்தும் போது அவரை பிடிச்சிடுறாங்க. ரோம் சக்கரவர்த்தி ஆணையம் பெறால பிடிச்சி, நீ சக்கரவர்த்திய ஆராதனை செய்யலையானா உன்னை மரண தண்டனை கொடுத்துருவோம். அதுக்கு இவன் சொல்றான், நீங்க மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், சக்கரவர்த்தி ஆராதனை பண்ண மாட்டேன். அப்படியா உன் கதை அப்படின்னு சொல்லி அவனை தூக்கின்னு போய் ஒரு வெண்கல எருது, சொல்லுங்க, வெண்கல எருது. எருதுன்னு தெரியும்ல, அந்த எருதுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு, டோர் மாதிரி உள்ள போட்டு லாக் போட்டுருவாங்க. லாக்கை போட்டு கீழே நெருப்பை வச்சு சுடுறாங்க. அந்திப்பா அந்த வெண்கல எருதுக்குள்ள உயிரோடவே என்ன பண்றாரு, ரோஸ்ட் சுடப்படுறார். அது உள்ள ஒரு கத்துற சத்தம் அந்த வெண்கல எருது வாயிலிருந்து இப்படி வெறிய சகோன்னு வரும்போது, அந்த டயோலிஷஸ் என்ற எருது கடவுளை, என்ன சொல்லுங்க பேரு, என்ன பேருக்கு, டயோலிஷஸ். இந்த டயோலிஷஸ் எருது கடவுளை பாபிலோனுடைய கடவுள்கள். அந்த பாபிலோன் கடவுள் எங்கேருந்து வந்தால், எகிப்திலையும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எகிப்தில் நம்ம மரம், இப்போ நம்ம இந்தியா தேசத்துலேயும் மாடை என்ன பண்ணுறான், மாடை வணங்குறானே இல்லையா, இதெல்லாம் அங்கேருந்து தான் வந்தது. சரியா உங்களுக்கு? அந்த சத்தம் வரமா மோ கத்துறது, அது அந்த கடவுளை ஆராதனை பண்ணுற சவுண்ட். பாருங்க, இந்த அந்திப்பா அந்த வெண்கல எருதுக்குள்ள உயிரோடு சுடப்படும் போதும் ஒரே ஒரு செகண்டு கூட இயேசுவை மறுதளிக்க, அவன் ஊழியக்காரனா அல்லது நாம ஊழியக்காரர்களா? 24th, 25th century ஊழியக்காரன் நாமே. ஐ கேன் சே மெனி எக்ஸாம்பிள்ஸ். நான் இந்த புக்கெல்லாம் எழுதும் போது நைட்ல தான் அதிகமாக உட்காருவேன். இந்த பயோகிராஃபியெல்லாம் நான் உட்காந்து டவுன்லோட் பண்ணி டைப் பண்ணும்போது எத்தனையோ நாள் பின்னாடி ரூம்ல என் ஒய்ஃப் படுத்திருப்பாங்க, பக்க பிள்ளைங்கள்லாம் உள்ள, அப்போல்லாம் ஆர்ஃபனேஜ்லாம் வச்சுருந்தேன், நான் படுத்திருப்பாங்க, இப்படி வாய கச்சுமே டோரா டோரா கச்சுமே, ஏன்னா சத்தமாக எழ முடியாது, எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும், ஏன்னா அவ்வளோ தியாகம். அவங்க பயோகிராஃபி படிக்க 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 என்னால் சும்மாவே இருக்க முடியாது, ஐயோ ஜோரம் ஓடி போகணுமே, தலையை வச்சுக்கணும் வச்சுக்கணும் மாதிரி இருக்கும். நான் ஒன்றுமே செய்யலையாப்பா அவனுக்கு, உமக்காக இவ்வளோ தியாகம் பண்ணிக்கிறாங்களே, எத்தனை நைட்டு அழுதது. அதனால தான் இன்னும் என்னால் சும்மா இருக்க முடியல. என்னை யார் என்னை, சில பேர் என்னை துருபதேசின்வாங்க எங்கள் ஊரில், இதில் எங்கள் பெங்களூரில், எவனை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை. வசனம் என்ன, அதுதான் இயேசுவே துருபதேசம்னு சொல்லிட்டாங்க, கரெக்டாக இல்லையா? சொல்லியா இயேசுவே நீ ஃபால்ஸ் அப்படின்ட்டாங்க, என்ன சொல்கிறது எவ்வளோ நேரம், புரியுதுங்களா? முதல் 500 வருஷம் பயங்கரமான உபத்திர பாடுகள் வழியாக தான் சுவிசேஷமானது பரவியது. திருவண்ணாமலையில் இந்த சுவிசேஷ ஊழியம் தான் பரவணும்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்க ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கைப்பிடித்துகள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணுங்க, தனித்தால் ஊழியம், சரியா? ஓகே, ஆர்கியுமெண்ட் பண்ணாதீங்க, கர்த்தருடைய அன்பு சொல்லுங்க. ஏமேன். உங்கள் விசுவாசிகள் சொல்லி கொடுங்க, உங்கள் விசுவாசிகள் நல்ல சுவிசேஷம் டீச்சிங் பண்ணுறதுக்கு நீங்கள் தயவுசெய்து உங்களை எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடுறேன், உங்கள் விசுவாசிக்கு சொல்லிக் கொடுங்க. ஏமேன். எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ரெடியாக மாறணும், அப்போதான் நம்ம சபை வளரும், அப்போதான் நம்ம திருவண்ணாமலை எழுப்புதல் அடையும். விசுவாசிகளை ஆட்டு குட்டிகள குட்டி போடாமலே வச்சிருக்கீங்களே, ஏன் ஏன்
எவ்வளோ ஒரு வேதனைலா. இது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்களேன், என்னென்னமோ மீட்டிங் வைக்கிறீங்க, எழுப்புதல் கூட்டம், யூத் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம்ட்டு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு டீச்சிங் கூட்டம் வைங்க. என்னையா சொல்லுங்கயா, உங்களுக்கு இவாஞ்சலிசம் டீச்சிங் வேணாமா? பெங்களூர்லேருந்து ஆள் அனுப்புகிறேன், சரியா? ஏ நல்ல இல்லை, இங்கே நம்ம தே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ நல்ல இவாஞ்சலிஸ்ட், அவங்களெல்லாம் யாரும் கூட மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஊழியக்கார தெருவில் பிரசங்கம் பண்ணுறவங்களும் யாருமே கூட மாட்டீங்க. ஒரு டான்ஸ் ஆடுறோம், கூத்துறோன்னு, ஏமாத்துறோன்னு இவனை தான் கூப்பிட்டு வைக்குவீங்க. அவனை மாதிரியே இந்த பிள்ளைங்க நம்ம இந்த ஆடுது, ஆடிட்டு நம்மளே ஆட்ட ஆட வைக்குது, சரியா? உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த ஒரு மைண்ட் செட்டப்பு கொண்டு வாங்க. மந்த்லி ஒன்ஸ் நான் கம்பல்சரி உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சாமியாக இருக்க சுவிசேஷம் இவாஞ்சலிசம் டீச்சிங் வைங்க. என்ன இவாஞ்சலிசம் ஐயா கேட்டுங்க? சைல்டு இவாஞ்சலிசம் சொல்லுங்கள். அதுக்கு சிறு பிள்ளைக்கு ஊழியத்துக்காக கூப்பிடுங்க, வரேன் நான். ரெண்டு நாள் உங்கள் பசங்க சர்ச்சில் இருக்கிற வாலிபர் பிள்ளைலாம் கூட்டு வந்துடுங்க. ரெண்டு நாள் போகிற வரவு தங்குறதெல்லாம் ஏன் வேலை, சரியா? உங்கள் நீங்கள் ஆளுங்களை சேர்த்து இந்த ப்ரோக்ராம் சைல்டு இவாஞ்சலிசம் ட்ரைனிங் வைங்க. எப்படி பாடுறது, எப்படி ஆடுறது, எப்படி பாட்டு எழுதுறது, எப்படி சிவிசேஷன் சொல்கிறது, என்னெல்லாம் பண்ணும், பப்பட் ஷோ, கேம்ஸ், வீடியோ, ஃபன் எல்லாத்தையும் வச்சு ரெண்டு நாள் செமினார் பண்ணி கொடுத்துட்றேன். ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் இந்தியாவில், உங்கள் திருவண்ணாமலையிலையும் கொடுத்துருக்கேன் நான், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா உங்கள் சர்ச்சில் சிறுவர் ஊழியம் நடக்கணும்னாக்கா தயவுசெய்து இந்த ட்ரைனிங் வச்சுங்க. சைல்டு இவாஞ்சலிசம், யூத் இவாஞ்சலிசம் சொல்லுங்கள், ஃபேமிலி இவாஞ்சலிசம், சரியா? பிஸ்னஸில் இவாஞ்சலிசம், புரியுதா? மார்க்கெட் பிளேஸ் இவாஞ்சலிசம், மார்க்கெட் பிளேஸ்னாக்கா இப்போ போகிற வழியில் யாரோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க, அவங்க மத்தியில் எப்படி நீங்கள் ரோட்டில் பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் டெய்லி போகிறதுக்கு வர பிரயாணமா ஒரு வர இல்லையா, ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க ட்ரெயினில் பஸ்ஸில், அவங்களுக்கு எப்படி சுச்சுவேஷன் சொல்லலாம்? ஐயா உங்கள் சபை வளரணுமா? எதுன்னு போய் சபை வளரணுன்றீங்க? இந்த ப்ரோக்ராமை பண்ணீங்க கரெக்டாக இருக்கா? ஐயா நான் சொல்லி கொடுக்குறது தப்பா? ஆடுகளை குட்டி போட வச்சுருங்க, உங்கள் உங்களுக்கு தான் இன்கம்மு சொல்லுங்க. ஒரு ஆடு எவ்வளோ வேலை சொல்லுங்க பார்க்கலாம், இன்றைக்கி 10,000 ரூபா 12,000 ரூபா ஒரு ஆடு. நீ 10 வருஷம் 20 வருஷம் ஒரே ஆடாக இருந்தால் யார் கிளாஸு? நீ தசம பாகம் வரல, காணிக்க வரலன்னு நாம் ஸ்தாபனம் ஸ்தாபமாக ஏங்குறோம். சீக்ரெட்டை வெண்ணெய் கையிலே வச்சுட்டு, சரி நெய் கையிலே வச்சுட்டு எதுக்கு ஆழ்ந்துருக்குறோம்? இப்போது இந்த ஸ்தாபனம்லாம் இப்போ ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தாருங்க, டப்புன்னு கை கழுவிச்சு, அவர் காமிக்காதீங்க, டப்புன்னு என்ன இருந்துச்சிங்க, கை கழுவிட்டாங்க. ஸ்தாபனத்தையே நம்பி இவர் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தார், ஸ்தாபனத்தையே நம்பி 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 ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, மோடி வந்தால் எல்லாத்தையும் மூட்டா அமௌண்ட் என்ன ஆகி போச்சு, நின்று போச்சு. இப்போ தத்தளிக்கிறாங்க, துடுப்பு இல்லாமல் துடுப்பு 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 தானே அது சொல்கிறது, துடுப்பு இல்லாமல் தத்தளிக்கிறாங்க. எப்படியானா நீங்கள் வரணும். இப்போது ஒரு சில நேரத்தில் நான் துடுப்பாக நிற்கிறேன், சில நேரத்தில் இன்னொரு துடுப்பாக நிற்கிறாங்க, சில நேரத்தில் சில விசுவாசிங்க. இது அன்னைக்கே நம்ம ஞானமாக செயல்பட்டுருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருப்போமா சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க, கத்தரை நம்புங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சபையில் இருக்கிற ஆடுகளை குட்டி போட வைங்க. நீங்க இன்னொரு சபைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கத்தரவங்களை மாத்துவார். கர்நாடகாவுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ண போறீங்க சொல்லுங்க, என்னுடைய சில மீட்டிங்ஸ்க்கு நீங்க தான் ஸ்பான்சர் பண்ண போறீங்க. ரைட், தேங்க்யூ. அப்போ கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் லைட்டாக, ரைட், புரியுதா உங்களுக்கு? நான் எங்கே போனாலும் இதுதான் சேலஞ்ச் பண்ணுவேன், என்கிட்ட வாங்க ஃபஸ்ட்டு கொடுப்பேங்க, நல்லா கொடுத்துட்டு நிற்க வச்சுருவேன், கொடுக்கும் போதே விசுவாசத்தில் கொடுப்பேன், இப்படி தான் செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சபை வல்லாரியில் சபை ஒரு சபை கட்டி கொடுத்தேன்,
அவங்கள என் கூடவே வச்சுக்கிட்டேன். பாருப்பா, சபை கட்டி கொடுத்தது என்கிட்ட பணத்து மந்த்லி என்ன பண்ணக்கூடாது, நீங்க கூடாது, ஒரு ரூபாய் வேணாலும் ஜெபம் பண்ணும். இன்னைக்கு நாய் போச்சு. அந்த ஆள் என் கூட விசுவாசத்துலேயே, அவனும் என்னை பார்த்து 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 விசுவாசத்தில் ஒளியும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு கிராமத்தில் பெரிய சர்ச்சை கட்டிட்டான். நான் கட்டி கொடுத்த சர்ச்சை காட்டிலும் பெரிய சர்ச்சை கட்டிட்டு, பாஸ்டரே நீவே பரப்பே, கேரே நீங்கள் தான் வரணும் ஓப்பனிங் பண்ணுறது. இப்போ புள்ள சம்பாரிச்சாக நமக்கு என்ன வருது, ஒரு கௌரவம் வருதுல்ல. என் புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சந்தோஷம் பாருங்க. அந்த சர்ச்சில் ஒரு குருவிகாரன் தான், யாருங்க, அவன் தான் சர்ச்சை கட்டுந்தியா. நீங்கள் அவளை என்னவோ நினைக்கிறீங்களே, ஒரு ஊராக இந்த இது மணி விற்கிறான்ட்டு. மணி விற்கிறவனே ஒரு சபையை கட்டுறோம்னா மாற்றிருக்கிறான்னா, ஏன் அவன் சபையில் படித்த பட்டதாரியில் வச்சு கத்த பெரிய பெரிய பில்டிங்கை கட்ட வைக்க மாட்டாரா? இப்போ விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு இன்னொரு வில்லேஜில் இன்னொரு சர்ச்சை கட்டிட்டோம், உங்கள் டேட் கொடுங்கன்றான். அவ்வா நான் திருவண்ணாமலை குளித்து போகணும், என்னால் முடியாது, அடுத்த மாதம் டேட் தர வேணாம் அது சொன்னேன். சரி ஃபாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஓகே ஓகே. இவர் ரெண்டாம் தேதி வச்சுருக்கிறாங்க டெடிக்கேஷன், யாரெல்லாம் வரீங்க? ஏ நீங்கள் கொடுப்பா, என் கூட வந்துங்க கூடாதுங்க, எல்லாம் நான் இவங்கள கேட்டுன்னுக்குறேன். அப்புறமா இவங்க இவங்க எல்லாம் நெஞ்சுக்கு போனாங்க, பாஸ்டர் யாரோ செட்டப் பண்ணி இட்டுமெண்ட்டுக்கிறாரு, எல்லாத்துக்கும் கை தூக்குறாங்க, எல்லாத்துக்கும். சில மீட்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா சில பேர் செட்டப் பண்ணி கூட்டின்னு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அதனாலதான் இவங்க எவ்வளோ முயற்சி பண்றாங்க காசு வாங்குறதுக்கு, நான் கொடுக்கவே இல்லையே, புரியுதா உங்களுக்கு? நம்ம ஊழியக்காருங்க சரியா, சீரியஸாக சொல்கிறேன். இப்போ வாண்டு காம், நீங்கள் வரணுன்னாக்கா ரெண்டாந்தேதி திங்கக்கிழமை காலையில் அந்த நான் கிளம்புறேன் பல்லாரிக்கு. நீங்கள் வரதுன்னா வரலாம் என் கூட, நோ ப்ராப்ளம். ஐ கிவ் இன்விடேஷன், சாப்பாடு தங்குறது எல்லாம் நோ அண்ட் வரி. என் கூட வந்தால் ரோட்டில் பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், சொல்லுங்கள். எங்கே வேணால் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும், புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி ஓகேன்னா நீங்கள் வாங்க, ஏன்னா நான் அப்படி தான் சொல்லுங்க. அப்படி இருந்ததுனால்தான் இன்னைக்கு இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய முடியும் நம்மளால. எத்தனையோ நாள் என்னுடைய ஊழியத்தில் பஸ் இல்லை, மாட்டு வண்டி இல்லை, எங்கங்க நடந்து தூக்க முடியாது வெயிட்டுங்க, தலையில் ஒரிசாலெல்லாம் மலை மேலே இந்த விபிஎஸ் புக்ஸுங்களை தூக்கிட்டு சும்மா ஒன்று 30 kg இருக்கும், தூக்க முடியாது. 7வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 1வது பிளாட்ஃபார்ம் தூக்கிட்டு போவோம். இப்போ மலைகளில் ஏறி ஊழியம் செய்யணும். இன்றைக்கி நம்ப முடியாத வளர்ச்சி, எத்தனையோ கோடி கோடி கோடிக்கு இன்றைக்கி பில்டிங் ஆகிப்போச்சு, சபைகள், அண்ணாத ஆசிரமங்க, எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு சத்தீஸ்கரில், நார்த்து, ஆந்திராவில், ஒரிசாவில் இன்றைக்கி சப்போர்ட் நடக்குது. நான் ஆரம்பித்து வைச்ச கூலி அத்தருக்கு மகிமை, அவரு தான் மகிமை, புரியுதா? இப்படி அங்கெல்லாம் படுக்க இடம் இருக்காதியா? ஜேர்னி பண்ணிட்டு வரவேன் உள்ள உக்கார முடிய ட்ரெயினில், ஒரு நாள் ஃபுல்லாக டோர்லேயே உட்காந்துருக்குறேன். ஏசிக்கு டிக்கெட் இருக்காதியா? ஏசி இல்லை போகிறதுக்கு என்ன இல்லை, பணம் இல்லை, சாரி பணம் இல்லை. ஒரு நாள் லாட்ஜில் தங்கிட்டேன், நார்மல் லாட்ஜில் தங்கிட்டேன், படுக்கவே முடியல, கொதிக்குது, 43 degrees வெயில், டிவேல ஃபுல் உடம்பெல்லாம் சொல்லு, 3-4 times குளிச்சிருக்கிறேன் நைட்டு, வெயில், சாப்பாடு காரம், தின்ன முடியாது சரியா? இன்னைக்கு அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுனோ, எவ்வளோ வேதனைப்பட்டுனோ, இந்த சுமந்து மலைகள் மேலே ஏறி அந்த ட்ரைபிள்ஸ் மத்தியில் இப்படியெல்லாம் ஊழியம் செய்திருந்தாலும் இன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ சொல்லக்கூடாது. கடந்த 20 வருஷமாக எத்தனையோ கோடி ரூபாய் கத்தருடைய ஊழியத்துக்காக செலவு பண்ணிக்கிறேன், எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கே ஏமேன். முடிஞ்ச இதான் மேட்ரு, இதான் லைஃப். ஆனால் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம், இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பக்காவாக இருக்கும். எத்தனை பேர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க? 1, 2, 3, 4, 5, 6. மிச்ச பேரில் என்ன பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா, ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஐயா உங்களை கேட்குறேன், பண்ணணும், பண்ணியே பண்ணணும்.
நீங்க ராயனுக்கும் தேவனுக்கும் உண்மையா இருக்கணும். சும்மா ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மேல இருந்துச்சுன்னா தான் நீங்க டாக்ஸ் கட்டணும். புரியுதா? 5 லட்சம் ரூபாய்க்குள்ள தேவையில்லை, ஆனா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், பில்லு ஓச்சரு, சரியா? உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் காணிக்க வர்றது எல்லாமே எழுதி வைங்க. உங்கள் புக்கில் கம்பல்சரி டினாமினேஷன் சொல்லுவாங்க, அது எழுதி வைங்க, ரெக்கார்டு வைங்க, தப்பில்லை. ஓகே, நாளைக்கு எனி மூமெண்ட் அவன் செக்கிங் வருவான், வந்தாக்க நம்ம எல்லாத்துலேயும்னா இருக்கணும், ரெடியாக இருக்கணும். உங்களை பயப்பட வைக்கல, உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு அட்வைஸ் சஜஷன் உங்களை ஜல்லி பண்ணிடுங்க. இட்ஸ் வெரி சேஃப். லைசன்ஸோடு வண்டி ஓட்டுறது, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன சொல்லுங்க? லைசன்ஸ் இல்லையா புரிஞ்சா மேட்ரு, சரியா? நான் எல்லா இடத்துலையும் இந்த சஜஷன் பண்ணுவேன், நல்ல ஒரு சிஏவை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் வச்சுக்கோங்க. பாருங்க, ரெண்டாவது பரிமாணங்கள் என்ன முடியுதுனாக்கா, 500வது வருஷத்துலேருந்து 1000 வருஷம் சொல்லுங்க. ஓகே, இந்த 500 வருஷத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கண்டது சபை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 313வது வருஷம் சொல்லுங்க. 313வது வருஷத்தில் கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு சக்கரவர்த்தி என்ன பண்ணுறான், ஒரு யுத்தத்துக்கு போகிறான். ரோம் சக்கரவர்த்தி யுத்தத்தில் அவன் தோத்துடுறான். தோக்கும் போது அவனு அவங்க அம்மா வந்து ஹெலனா சொல்லுங்க, அவங்க அம்மா நல்ல கடவுள் லேசு மேலே ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சீடர். அவ ஒரு தடவை இயேசுவை மேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான் சரித்திரத்தில், சரியா? இவனும் அன்றைக்கி நைட்டு படுக்கும் போது அவனுக்கு ஒரு தரிசனம் காண்றான், கனவு. அந்த தரிசனத்தில் சிலுவையை பார்க்குறான். என்ன பார்க்குறாங்க? சிலுவையை பார்க்குறான். ஓகே, சிலுவையை பார்க்கும்போது அவனுக்குள்ளே குழப்பம் ஆகிட்டு, என்ன இது சிலுவை தெரியுதே அப்படின்னு சொல்லி அவங்க சுற்றுக்குள்ள எல்லாம் கேட்கும் போது அவன் சொல்கிறான், இந்த சிலுவை அப்படின்னாக்கா இந்த கிறிஸ்துவங்க சில பேர் நம்புகிறாங்க. பாருங்கள், முதல் 300 வருஷத்தில் 2 அடையாளங்கள் யூஸ் பண்ணிருந்தாங்க கிறிஸ்தவர்கள். எத்தனை அடையாளங்க? ஒன்று வந்து சிலுவையும், இன்னொன்று வந்து மீன். என்னங்க? மீன் தான் முதல் அடையாளம் கிறிஸ்தவர்களுக்குனாக்கா, அடையாளம்னாக்கா மீன். இப்போ இந்த அப்போல்லாம் உயிரோடவா போனமாக சட்டம் இருந்ததுனால, இந்த வாரம் ஐயாவுடைய வீட்டில் ஜபம் அப்படின்னாக்கா அடுத்த வாரம் இன்னொரு வீட்டில் ஜபம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்னைக்கு காலையில் 1 ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எதனா ஒரு வீட்டு மேலே அந்த டோரில் இந்த சிலுவை மார்க்க போட்டுருவாங்க, அது சாரி மீன் மார்க்க போட்டுருவாங்க. அந்த மீன் மார்க்கை பார்த்தாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த வீட்டில் தான் இன்றைக்கே ப்ரேயர் நடக்குது அப்படின்னு. சைலண்ட்டாக உள்ளே வந்து ஜோமெண்ட்டு சத்தமாக, சரி சத்தம் இல்லாமல் கொசு 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 கொசு, இன்றைக்கி இவ்வளோலாம் சவுண்டு வச்சு கத்துறோம், அன்றைக்கி முதல் சாவை இப்படி தான் கொசு கொசு தான் நடந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், இன்றைக்கி மைக்கு நல்லா இல்லைனாவே கத்துறாரு ஊழியக்கார், விசிலடிக்கிறார் மைக்கை. சொல்லுங்கள், அவர் வரும்போதே அவருக்கு செட்டு தான் வரணுமா, யார் செட்டு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஏன் தெரியல, உங்கள் ஊரில் எப்படி, எங்கள் ஊரில் அப்படிக்குது, புரியுதுங்களா? குசு குசு சாப்பா தான் முதல் நடந்துச்சு. பாருங்கள், அந்த சக்கரவர்த்திக்கு தரிசனத்தில் இன் தி சைன் யூ வில் கெட் எ விக்ட்ரி, இந்த ஒரு அடையாளத்தில் உனக்கு ஜெயம் கிடைக்கும்ன்ற ஒரு தரிசனம் உனக்கு கிடைக்குது. அப்போது அந்த சிலுவையின் அடையாளத்தில் யுத்தத்துக்கு போகிறான். 313வது வருஷம், அந்த இடம் பேர் வில்வின் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜு கிட்ட தான் இந்த மகாபெரிய யுத்தம் நடக்குது, மேக்சிமஸ், மறுபடியும் இந்த கான்ஸ்டன்டிக்கு ரெண்டு பேருக்கும் சண்டையில் கடவுள் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு ஜெயத்தை கொடுக்குறார். ஜெயம் கொடுத்த உடனே இயேசு கடவுள்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டு நம்பி ரோம் சாம்ராஜ்யத்தை சொல்லுங்க கிறிஸ்துவ சாம்ராஜ்யமாய் மாற்றுகிறான். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கத்தோலிக்கு. வந்துருங்க, ஜனங்க மதத்தை மாத்தினாங்க, உள்ளத்தை மாத்தல. என்ன பண்ண தெரியுமா, யாரெல்லாம் ஏசு நம்மளையும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இல்லைன்ட்டான். என்ன வேலைன்ட்டான், அங்க நம்ம தேசத்துல கோயிலுங்க இருக்குல்ல, உங்க ஊர்ல கோயில் மாதிரி அந்த மாதிரி விக்கிர கோயில் ரோம்லயும் இருந்தது.
ரோம் சாம்ராஜ்யம் முழுவதுமாய் ஏன் இன்னைக்குள்ள ஈராக்கு முஸ்லீம்னு சொல்றாங்களா அது எல்லாமே விக்ரம் தாயா, முழுக்க முழுக்க விக்ரம் தான். இசி சமீபத்தில் இசி தீவிரவாதிங்க சிரியா தேசத்துல பல்முறை என்ற ஒரு இடத்துல இந்த சிலைகள்லாம் வச்சாங்க. நிம்ருது காலத்தில் இருந்த சிலைகள்லாம் வச்சிருந்தாங்க, நிம்ருது சிலையெல்லாம் எல்லாம் வச்சு சொல்லிட்டாங்க. ஏன் வச்சு சொல்லிட்டானுங்க? அதெல்லாம் விக்ரம் அந்த காலத்தில் பண்ணுது சரியா, முஸ்லீமுக்கு கேத்தலிக்கு இந்துஸ்க்கு அப்படியே கோர்ட்னு வந்து எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டு வந்து ஒருத்தர் நீங்கள் வச்சிருவோம் இதுதான்ட்டு. அதை நீங்கள் கற்றுக்கணுன்னா சபை ஏழு சபையுடைய செமினார் அட்டன் பண்ணணும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி 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 தேச தேசத்தில் இந்த மாதிரி விக்கிர ஆராதனைகள் வந்தது. நம்ம தேசத்தில் இல்லை விக்கிர ஆராதனை, தெரியுதா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் வேறு கிளாஸ். என்ன சொல்கிறேன்னா, இவன் என்ன பண்ணிட்ட இந்த ரூல்ஸ் கொண்டு வந்துட்டான். நீ இயேசுவை ஏற்றுக்கலையாக்கா நீ டெம்பிளில் என்னவாக இருக்க முடியாது, பூஜாரியாக இருக்க முடியாது. இப்போ டெம்பிள் ப்ரீஸ்ட் என்ன பாஸ்டராய் மாறிவிட்டார். ஆனால் என்ன தெரியல அவருக்கு, சத்தியம் தெரியாது, மனமாற்றம் இல்லை. ஒருத்தன் ரட்சிப்பில் வரணும்னா என்ன வேணும்? ஓகே, இவன் மதத்தை மாற்றிட்டான், வயிற்று பொழுக்காக சாப்பாடுக்காக மதத்தை மாற்றிட்டான். ரோம் சாம்ராஜ்யத்தில் இருந்த எல்லா விதமான பண்டிகைகள்லாம் கிறிஸ்துவ பண்டிகளாய் பண்டிகளாய் மாறிட்டு புரியா. ரோம்ல வந்து ஈஸ்டரை கொண்டாடிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம கொண்டாடுறோமே ஈஸ்டர். ஓகே, அந்த ஈஸ்டர்ன்ற பேர் எங்க வந்து தெரியுமா உங்களுக்கு? ஈஸ்டர் என்ற ஒரு பேர் எங்கிருந்து வந்தா, ஈஸ்டார் என்ற ஒரு பெண் தேவதை. அந்த ஈஸ்டார் யாருன்னா சிம்ராமேஸ், காலில் சொல்லி கொடுத்தல சிம்ராமேஸுடைய பெயர், இன்னொரு பெயர் சரியா. ஈஸ்டாரை தான் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சன்ரைஸ் ஆராதனை. கேள்விப்பட்டுருக்கீங்களா எதன் பேர் சன்ரைஸ் ஆராதனை கேள்விப்பட்டுருங்க? ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் போயிட்டு 5 மணிக்கெல்லாம் போய் ஆராதனை பண்ணுறாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லை? அப்படி கேள்வி சொல்லுங்க. அப்படி அதுக்கு என்ன தெரியுமா, அந்த ஆராதனைக்கு பேர் தான் சன்ரைஸ் ஆராதனை. சொல்லுங்க, ஏசுசாமி வெள்ளிக்கிழமை செத்தாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வெள்ளிக்கிழமை செத்தாருன்ட்டு? இல்லைச்சா, இந்த ஈஸ்டர் என்ற பண்டிகையே புற மதத்தின் பண்டிகை. 40 நாள் அழுறாங்க. யாருக்கு அழுறாங்க அவங்க? யாருக்கு அழுறாங்க? வசனம் சொல்லுது, எசேக்கியேல் வருது பாருங்க, 15வது அதிகாரத்தில் எடுக்காதீங்க டைம் இல்லை. அங்கே தம்மூசுக்காக எதுக்காக அழுதுட்டு இருந்தாங்களாம். அதுதான் 2 நாள். என்ன நாள்? கரியே துண்ணக்கூடாது. ஏன் துண்ணக்கூடாது சொல்லுங்க, அம்மாவா இல்லையா? ஏன்னா அவ அந்த மாதிரி பண்டிகைகளை, இது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னமே இந்த வழிபாடுகள் பாபிலோன்ல இருந்தது சரியா. இயேசு பாபிலோன் ஆனவனே கிரேக்கில் வந்தது, மேது பாய்சில வந்தாங்க, அப்புறமா ரோம்ல வந்தாங்க. இப்போ காலையில் மத்தியானம் உங்களோட பேசிட்டு இருந்த துணி குறித்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த துணி செட்டப்பெல்லாம் எங்கே தெரியுமா வந்தது? கொஞ்சம் கேட்குறீங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. ப்ளஸ் இந்த புல்பீட்டு, இந்த புல்பீட்டு கெட்டப்பெல்லாம் எங்கே தான் வந்ததுன்னா, நீங்கள் வேடிக்கையாக இருக்கும் சொன்னாக்கா, இது வந்து கிரேக் சாம்ராஜ்யத்தில், கிரேக்கு சாம்ராஜ்யத்தில் உள்ள கோயில்களா, எல்லா கோயிலுக்கும் முக்கியமான லீடர் ஒருத்தர் இருப்பார், பெரிய பூசாரி சரியா. அவர் என்ன பண்ணுவார், எல்லா ஜனங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே அவர் அந்த கோயிலுக்குள்ளே வந்தார்னா அப்படி என்றார்னாக்கா, அவர் ஜெகஜோதியை ஃபுல்லு வெள்ளின்னு சொல்லியம்மா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஹங்கி ஐயாயா, இந்த வெள்ளை ஹங்கியை ஃபுல்லாக போட்டு அந்த வெள்ளை ஹங்கி அப்படியே இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், பெண்களுக்கு கொண்டு வராங்களே அதே மாதிரி வருவார். அவர் வந்து இப்படி வந்து இங்க நின்று இப்படி கை தூக்குனார்னாக்கா, சக்கரவர்த்தி முதல் கொண்டு என்ன பண்ணும், அவருக்கு தாழ் பணியணும். அதுக்கு தான் மேக்சிமஸ் வாங்க சரியா. இதுதான், இதெல்லாம் ரோம் ரோம்லயும் பண்ணிட்டு வந்தாங்க. இதுதான் ரோம் சாம்ராஜ்யம் கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் ஆயிட்ட பிற்பாடு. இந்த கான்ஸ்டன்டி இருக்கிறாங்களா, அவங்க அம்மா ஹெலேனா, அவ என்ன பண்றா, நல்ல லேடி அவ தான் இந்த சிலுவைக்கெல்லாம் நல்ல
வந்து ரோம்லேருந்து எருசலேம் வந்து சிலுவையை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு டெம்பிள் ஒரு சர்ச்சையை வந்து எருசலேமில் கட்டுறான். யார் கட்டுறது? ஃபஸ்ட்டு டைம் பூமி மேலே சர்ச் பில்டிங், என்னதுங்க பில்டிங், சர்ச் பில்டிங், சர்ச் பில்டிங்கை கட்டுனது ஸ்பான்சர் பண்ணிருந்து கன்ஸ்டன்டினுடைய அம்மா. அங்கே தான் இந்த ஸ்ட்ரக்சரல் சர்ச், என்ன சொல்லுங்க, ஸ்ட்ரக்சரல் சர்ச் சபைக்கான ஒரு பரிமாணம், ஒரு அமைப்பு உருவாயிச்சு. அதை பார்த்து தான் ஓ சர்ச்சுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஆனால் காலையில் வந்தவொடனே என்ன வசனம் நம்ம கேட்டோம்? எங்க சொல்லுங்க, எங்க ரெண்டு மூணு பேர் கூடி வரார்களோ நாங்கள் இருப்பேன்னார். எங்க ஐயா, எங்கயா? சரி, இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கு ஆட்டோ ஷோரூமா இருந்துச்சா? எங்க ஐயா, எங்க ஊழியக்காரன் தானே. இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் என்ன வந்துச்சு? ஒர்க் ஷாப்பா இருந்துச்சா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இப்போ ஏன் சர்ச்சா மாறுச்சு? ஏன் சர்ச்சா மாறுச்சுன்னா, எங்க ரெண்டு மூணு பேர் என் நாமத்தில் கூடி வரார்களோ அப்ப அது என்ன ஆச்சுங்க? இப்போ அப்ப சர்ச்சா இல்லையா? இப்போ இந்த ஓனர் காலி பண்ணுப்பா அப்படின்னாக்கா, நாளைக்கு மலை மேல நீங்க போய் ஜெபம் பண்ணா அது என்னது உங்களுக்கு? சர்ச்சுக்கு இடம் இருக்குதா சொல்லுங்க? சர்ச்சுக்கு இடம் இல்லை. சர்ச்சுக்கு சைஸ் இருக்கா? சர்ச்சுக்கு ஹைட் இருக்கா? சர்ச்சுக்கு வெயிட் இருக்கா? சர்ச்சுக்கு டிசைன் இருக்கா? இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாதது தான் சர்ச்சு. ஆனால் எல்லா வேணும்னு போய் ஸ்தாபனம் ஸ்தாபமாக நான் சர்ச்சை காட்டுறேன், சர்ச்சை காட்டுறேன், சர்ச்சை காட்டுறேன், கொடுங்க கொடுங்கன்னு நம்ம கேட்குறோமே, தப்பு தானே அது? அப்போ இனிமேல் தினமன் பண்ணிங்க ஸ்பைஸ் எல்லாம் எல்லாம் கைத்தட்டுங்களேன். ஏவன் நான் உங்களை சொல்லையா, ஏன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஃபோன்னா மூணு ஃபோன்னா வரும், பாஸ்டரே சர்ச் கட்டி கொடுங்க, சீட் போட்டுக்கிறோம் அப்படி இப்படின்வாங்க. எனக்கு வேடிக்கையாக இருக்கும். நான் சொல்லுவேன்பா, ஆண்டு எனக்கு கொடுத்தாக்கா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஆண்டுட்டு சண்டை போட்டுக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஆண்டு ஏன் இந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணாரு? ஆ, நீ அவனை அந்த ஆளை நீ எனக்கு ஃபோன் பண்ண வச்சேனாக்கா அதுக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும் இல்லை? நீ சொல்லியா கரெக்டாக நான் சொல்கிறது, நீ பணம் கொடுக்காம ஏன் அப்பா அந்த ஆள் என்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிற? ஒரே சண்டை எனக்கும் ஆண்டிருக்கும். இப்போ நான் இல்லைன்னு சொன்னால் அவன் நம்ப போகிறதில்ல. அவன் இல்லையா, இல்லைன்னு சொன்னாலும் இருக்குதுனாலும் இல்லைனாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். ஏனாக்கா, ஓ பாஸ்டர் காரில் வராரு, பாஸ்டர் இதெல்லாம் வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும், 11 எவ்வளோ லட்சத்தில் காரத்தில் வந்தாலும் என் ஜோப்பில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். பேக்கில் இருக்குது அது வேறு விஷயம், புரியுதா? என் போய் சொல்லக்கூடாதுல்ல என்னமே, புரியுதா? ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. என்ன அவங்க போகிற பெட்ரோல் செலவு அப்பப்போ எதனா ஆண்டு சொன்னார்னு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வச்சுன்னுக்குறேன். ஏவன் எனக்கு எதுவுமே எந்த இல்லையா, உண்மையாக சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிறது எதுவுமே எந்த இல்லை, என் அப்பா கொடுத்ததுங்க. அவர் கொடுத்துட்டு நீ எனக்கு சொன்னார்னாக்க நீ கொடுப்பான்னு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இம்மிடியட்டாக ரிலீஸ் பண்ணிடுவேன், இம்மிடியட்டாக கொடுத்துருவேன். என்ன புரியுதா உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, சபைக்கு இன்னும் இல்லை, அமைப்பு இல்லை. ஆனால் இந்த 500 வருஷத்தில் ஹைட் ஹைட்டாக கட்டிட்டாங்க, கட்டிட்டாங்க. இப்போ இங்கே இங்கே ஒரு சர்ச் இருக்குல்ல, ஹைட் ஹைட்டாக என்ன சர்ச்சுங்க, பேர் சொல்லாதீங்க, ஏதோ ஒன்று தெரிஞ்சல. பாண்டிச்சேரி ரோட்டில் ஒரு சர்ச் இருக்கா? அப்பா பேரை சொல்லாதீங்கய்யா, ஹைட் ஹைட்டாக இருக்குதுங்க, பார்க்கறதுக்கு ஜகஜோதியாக இருக்குதுங்க. ஆ, ஏதோ எங்கள் ஊர் சொல்லுங்க, தப்பு இல்லை. அவங்க வந்து இங்கே அடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அவ்வளோ பெரிய சர்ச் இருக்கு. நீங்கள் இங்கிலாந்து யூரோப்பில் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பிரம்மாண்டமான சர்ச் இங்கே இருக்கு. ஆமால, அவ்வளோ சர்ச்சஸ் எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இந்த காலத்தில் இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டு அவங்க கிட்ட நீ பாஸ்ட் வரணும்னா அவன் வெளியே போவானா சொல்லுங்க? போகவே மாட்டான். நீங்க கூட 1 கோடி ரூபாய் சர்ச்சு கட்டி நீ வெளியே விட்டுட்டு வாப்பானாங்க வந்துடுவீங்களா? வருவீங்களா வரமாட்டீங்களா? வரமாட்டோம். அதுதான் உண்மை, கரெக்டா ஒத்துக்கிட்டீங்க. அதுதான் இவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம இந்தியா தேசத்துல ஊழியம் வளராம இருக்கு.
மாயை மாயை எல்லா மாயை வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை இந்த வானத்து கீழே அப்பா நினைத்துக்காதீங்க எனக்கு புரியுது உங்க மனசு இன்னைக்கு இதுதான் என் ரீசன் ரீசன் என்னன்னா இப்போ உதாரணமா நான் ஒரு பாஸ்டருங்க நான் ஊழியத்துக்கு வரேன் ஒன்றும் இல்லாத வரேன் அப்படியே ஆத்மா அறுவடை பண்ணி 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 ஜோம் பண்ணி சாப்பாடு இல்லை நல்ல வண்டி இல்லை துணி இல்லை எதுவுமே இல்லை எனக்கு அப்படி வந்த என்ன கர்த்தர் படிப்படியாக ஆசீர்வதிக்கிறார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷமா ஒரு பெரிய பில்டிங் ஆயிடுது அந்த பெரிய பில்டிங்கு சென்டரில் சேரை போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அங்கே உக்காந்த உடனே நெக்ஸ்ட்டு எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்குது புரியுதா உங்களுக்கு அந்த எழுந்துக்கிட்டு இன்னொன்று என்னன்னாக்கா வேறு யாரையுமே அங்கே உக்கார வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல விடுறதில்ல உக்காந்தா யார் உக்காரணும் என் பிள்ளைங்க உக்காரணும் அவன் ஃபிட் இல்லைன்னா கூட என்ன சொல்லுங்க அன்ஃபிட்டாக இருந்தால் கூட அவனை எத்துன்னு வந்து என்ன பண்ணுறான் இதுதான் இன்னைக்கு சரியா அவர் பாருங்க யாரு பரலோகம் தங்க போல வீரியம் அவர் ஊர் பாருங்க என்ன மாதிரி வர்ணிக்குது பைபிள் அந்த பரலோகத்தை விட்டு நமக்காக பூலோகத்தில் இருந்தாரு ஒன்றும் இல்லாமல் வந்து நாம இன்னைக்கு கோடிக்கு பில்டிங் பண்ணிட்டு எழுந்து போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் ஏன் இதெல்லாம் நாக்கா அவங்களுக்குள்ள அந்த ஹார்ட் இல்லை அப்பாவின் இருதயம் நான் சொல்றேன் உன் பிள்ளைக்கு அப்பாவா இருக்கிறியா உன் சபைக்கு அப்பாவா இருக்கிறியா தான் கேள்விப்போம் நீங்க பெத்தெடுத்த மாம்சத்தில் பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம அப்பாவா இருக்கிறோம் ஆனா உண்மையிலே நான் கேட்கிறேன் உங்க ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நீங்க அப்பாவா இருக்கிறீங்களா உங்க சொந்த பிள்ளைகளை நேசிக்கிறது போல விசுவாசி நேசிக்கிறீங்களா இங்க தானே நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம் என்ன ரைட் ஆர் ராங் பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன் எனக்கு அடுத்து யார் வரணும் நாசமா போயிருவேனி உனக்கு சொல்ற என்ன தர உங்களுக்கு சொல்ல சரி சொல்லந்தான் வச்சிங்களேன் முடிஞ்சிச்சா உனக்கு அடுத்து யார் வரணும் யாரோ சொல்லு உனக்கு அடுத்து யாரோ அந்த யாரோவை நியமிக்கிறது யாரு இதுதான் மைண்ட் வச்சு ஏன் சபைக்கு நான் சேலஞ்ச் பண்ணிருக்கிறேன் சரியா என்ன நம்பாத சொல்லுங்க என் அப்பா எப்போ இங்க கிளம்ப சொல்றாரோ பெங்களூரை விட்டு போறதுக்கு ஐ அம் ரெடி சரியா நான் பில்டிங் கட்டினாலும் நான் பில்டிங்கில் செட்டில் ஆக மாட்டேன் டோன்ட் வரி எத்தனை கோடிக்கு பில்டிங் கட்டினாலும் என் அப்பா போச்சேன்னா நான் போயிட்டே இருப்போம் இந்த பில்டிங் உங்களுக்கு தான்ட்டுக்கிறேன் நான் இல்லைன்னா கூட என் சபையை நடத்துறதுக்கு எல்லாரும் ரெடியாகிறாங்க நடத்துகிறாங்க யா வெளியெல்லாம் ப்ரீச்சர் கூப்பிடல வெளியே ப்ரீச்சர் இல்லை வர்ஷிப் லீடர்ஸ் வெளியே இல்லை சமைக்கிறவங்க வெளியே கார் டிரைவிங் யாரும் கீபோர்டு கேடு யாருமே வெளியே கூப்பிடுறதே இல்லைங்க நான் இல்லைன்னாக்கா தைரியமாகப்பா பார்த்துங்க நான் உங்களுக்கு தான் போயினே இருப்பேன் சொல்லுங்க ஏன்னா நான் அவங்கள நம்பலை யாரை நம்புகிறேன் சொல்லுங்க எனக்கு விசுவாசிக்கிற மீது பயம் இல்லை பயமே இல்லை சொல்லுங்க பயந்தா ஊழியம் நடக்காது பயமே இல்லை எனக்கு விசுவாசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு என் சொந்த பிள்ளைகளை போல நேசிக்கிறேன் நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டில் என்றைக்குமே சாப்பாடு கம்மியானதில்ல 24 hours எதனா சாப்பிட்டே இருப்பாங்க ஏன்னா நான் தர கரெக்டா அடிக்கடிக்கு சாப்பிட்டு ஏமேன் புரியுதா இதுதான் என்னுடைய வாழ்க்கை சரியா கடைசியா இதை பார்த்து முடிச்சிடலாம் 1000 to 1500 மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இருந்த காலம் என்ன காலங்க இப்போ ரோம் சாம்ராஜ்யம் வந்து கத்தோலிக்க சாம்ராஜ்யமாய் மாறியது இப்போ ரோம் சாம்ராஜ்யம் கிறிஸ்துவ சாம்ராஜ்யமாக இருந்து கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் இப்போ என்னமா மாறிச்சு இதுதான் மேட்ரு புரிஞ்சுங்க இது கிளீனாக புரிஞ்சுங்க சரியா இந்த காலத்தில் தான் நான் அப்பயே சொன்னது போல பைபிள் படிக்கக்கூடாது எவன்தான் பைபிளை படித்தான்னா அவனுக்கு என்ன அர்த்தம் பாவி என்று சொல்லி இது பண்ணிடுவான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற கையை வெட்டிடுவாங்க
டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்கள உயிரோட கொளுத்திடுவாங்க. சரியா? ரெண்டாவது, குடும்ப ஜபம் பண்ணக்கூடாது. குடும்பங்களை உயிரோட எரிச்சுக்கிறாங்களாம், உயிரோட பொச்சுட்டுக்கிறாங்களாம். யாருங்க, யாருன்னா கத்தோலிக்காரங்க தப்பா நினைக்காது, சரித்திரம் சொல்லுது. உலகத்தில் ரோம் கத்தோலிக்கக்காரங்க கொடுத்துருக்கிற ஒரு இம்சை இன்னைக்குள்ள தீவிரவாதியும் கூட கொடுத்ததில்லை. இன்னைக்குள்ள தீவிரவாதிங்களா இசை தீவிரவாதம் அவனை சும்மா அப்படி அர்த்து போட்டுறான். ஆனால் அந்த காலத்தில் ஹெல்மெட்டை போட்டு அப்படியே டைட் பண்ணுவாங்களாம், நெட்டில் போட்டு அப்படியே குத்தம்மாங்க, ஃபுல்லாக கட்டிடுவாங்களாம். முள்ளு பெட்டு, என்ன பெட்டு? முள்ளு பெட்டு போட்டு இழுப்பாங்களாம் பார், கீழே படுக்க வச்சுட்டு அந்த பக்கம் ஒன்று பக்கம் என்ன பண்ணுவான், இழுப்பான் அப்படியே. அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, நாளைக்கு அமையுதா பார்க்குறீங்களா? நாளைக்கு அது எல்லோரும் வரீங்களா? எதிர்மணி வரீங்க நாளைக்கு வாங்க, எல்லாம் எப்படி அறுத்தாங்க, எப்படி விரித்தாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். மனம் ஒடிஞ்சு போகிற இப்படியெல்லாம் கிறிஸ்துவ கஷ்டப்பட்டுக்கிறாங்களா? ஓகே, இந்த காலத்தில் தான் சபை, அந்த காலத்தில் இருந்த இந்த காலத்தில் தான் மார்ட்டின் லூத்தர் எழும்பி, ஓகே சாரி, இந்த இடத்துல என்ன சொன்னாங்க கத்தோலிக்க சபைக்காருங்க, ரட்சிப்பு கிரியனால தான் ரட்சிப்பு. எதனால? கிரியனால். அதனால தான் கத்தோலிக்க ஜனங்கள் நல்லா சோஷியல் ஒர்க் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோஷியல் ஒர்க் நல்லா பண்ணாக்கா அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஓகே, மார்ட்டின் லூத்தர் எழுந்து என்ன பண்ணுறாரு, அப்படி இல்லை, 500 பதினைஞ்சாவது நூற்றாண்டுலேருந்து கிரியனால இல்லை, விசுவாசம் தான் நீதியமான் பிழைப்பான். அதுதானே வசனம் சொல்லுது, இது ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது என்ன ஆச்சு? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட் தான், நம்ம வரோம் அதில். நாம் என்னவா வரும் நாளைக்கு பார்க்கலாங்க. அதுவரை உங்களிருந்து விடைப்படுகிறது உங்கள் அன்புடன் பண்புடன், உங்கள் கோபத்துக்கு பாத்திரமில்ல. ஏன்னா காலையிலேருந்து உக்கார வச்சு இம்சம் பண்ணுறலா? சரி, எனக்காக ஜோம் பண்ணிங்க. நாளைக்கு நீங்கள் என்ன ஃபைனல் டே ப்ரோக்ராம், இது ஒன்று மனசிட்ட வச்சுருங்க. நாலு நாளைக்கு நீங்கள் எல்லாரும் உங்களை தாழ்மையை கேட்டுக்கிறேன், நம்ம திருவண்ணாமலைக்காக ஜோம் பண்ணலாங்க. உபாச ஜெபம் தான், அதுவும் உபாச ஜெபம் தான். சரியா? உடனே உங்கள் விசுவாசியில் எப்படி என்ன பண்ணுங்க, காலையில் ஒரு 8-10 தான் சேர்ந்து ரோட் ரோட நடந்து சத்தமாலாம் ஜோம் பண்ண மாட்டோம், சைலண்டா போயிருவோம். ஜான்பிட்ரையா கான்டாக்ட் பண்ணு.